ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஎஸில் ஸ்டோரேஜ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் பிளேஸ் எதுக்கானதுன்னா, நம்ம இன்கேஸ் ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் நம்ம வந்து வெக்கேஷனோ இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டோன்னாக்கா, அப்போது நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து இருந்ததுன்னா நம்ம ரெண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்ட் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1500லேருந்து ஒரு $2000 வந்து நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பிளேஸ் நம்ம வந்து பார்த்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய மணி சேவ் ஆகும். வந்து அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணும்போது, அவங்க எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்க, பாக்ஸஸ் வரும், அதோட அமௌண்ட் எல்லாம் ஓவரால் எவ்வளோ அமௌண்ட் வந்து வர்த் ஆனது அந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த திங்ஸோட சைஸ் எல்லாமும் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், ஓகே உங்களோட திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிளேஸ் காமிக்கிறேன், ஸ்டோரேஜ் பிளேஸ், நீங்கள் அதை வந்து பாருங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்குற எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா தான். ஸோ நம்ம சொல்கிற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க காமிப்பாங்க. எல்லா ஆப்ஷன் தான். நம்ம யூஎஸ்லேயே வந்து வேறு வேறு ஸ்டேட் நம்ம வந்து மூவ் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்ததுனாக்கா நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்க வந்து 10x10 இருக்கிற ரூம் சைஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது நம்ம ட்ரக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் நம்ம தான் பேர் பண்ணணும். பண்ணுற பிளேஸில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும். அதுக்கு ஒரு லாக் கொடுப்பாங்க. அந்த லாக்குக்கும் நம்ம பே பண்ணணும். ஃபீ, லாக் ஃபீ, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஃபீ, இதெல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஒரு $150 கட்டுற மாதிரி வருது. ஒரு ரஃபான கால்குலேஷன் தான். நம்மளோட பொருள் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது தான் தெரியும் கரெக்டான கால்குலேஷன்.